வணக்கம் மக்களே, தீபாவளியை முன்னிட்டு அனைவரின் வங்கிக் கணக்கில் 8000 ரூபாய் பணம் இலவசம். மோடி திடீர் அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசினுடைய உண்மையான அறிவிப்பை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னா பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தை சொல்லலாம். இந்த பிஎம் கிசான் யோஜனா அப்படின்னு சொன்னாலே நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் தரக்கூடிய ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 18 கோடி விவசாயிகள் பக்கம் பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வெறும் 11 கோடி விவசாயிகள் மட்டும்தான் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எப்படி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வச்சாங்க, அதே போல தான் பல கட்டுப்பாடுகளை உருவாக்கிட்டாங்க. அதை வந்து அந்த கட்டுப்பாடுகள் வெளியில் சொல்லாமல் இகேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இகேஒய்சி அப்படின்னா ஆதார் கார்டு, பேங்க் புக்கு, இதை பூரா வச்சு லிங்க் பண்ணணும். நம்ம அப்படி லிங்க் பண்ணக்கூடிய சமயத்தில் யார் யார் வசதி படைத்த விவசாயிகள், யார் யார் வந்து அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு விவசாயத்தில் வந்து பணம் வாங்கிட்டு இருக்காங்க, விவசாய நிலம் இல்லாமல் யார் யார் பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறத பூராமே மத்திய அரசு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பூரா வெற்றி நிப்பாட்டுறாங்க. இப்போ 11 கோடி விவசாயிகள் மட்டும் தான் திட்டத்தில் பயன்பெற்று வர்றாங்க. இது வரைக்குமே இந்த பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா கடந்த 2018 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இது வரைக்கும் 14 தவணைகள் பணமானது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 15வது தவணை பணம் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 13, 14, 2 தவணை பணமே எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி புலம்பக்கூடிய விவசாயிகள் மறுபடியும் போய் அவங்க ஆதார் கார்டெலாம் வச்சு இகேஒய்சி பண்ணிட்டு அவங்க வங்கி புக்குகள்லாம் போய் கரெக்டான முறையில் என்ன இணைச்சிருக்காங்களா, இப்போ தற்போது விவசாய நிலத்தில் என்ன விதைகள் போட்டிருக்கோம் அப்படிங்கிற முதற்கொண்டு அனைத்து தகவலையும் அவங்க சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு பணம் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசின் சார்பாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு நண்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 6000 ரூபாய் வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அந்த 6000 ரூபாய் பணத்தை 8000 ரூபாயை மத்திய அரசு மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி அதிரடியான தகவல் 2 தினங்களுக்கு முன்னாடி மத்திய அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருந்துச்சு. அதுவும் எப்போ மாற்ற போறாங்க அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி வாக்கலாம் இடைக்கால பட்ஜெட் கொடுத்ததுனால கூட்டப்படும், அந்த கூட்டத்தில் தான் அறிவிப்பானது கொடுக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளிவந்துருந்துச்சு நண்பா. ஆனால் இப்போ மத்திய அரசு என்ன மாற்ற பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த அறிவிப்பை கொடுத்துடலாம், அதாவது தீபாவளிக்கு வந்து போனஸ் மாதிரி விவசாயிகளுக்கு 8000 ரூபாய் இனிமேல் கொடுக்க போறோம், அதுவும் 4 மாதங்கள் கிடையாது, 3 மாதங்களுக்கு ஒரு வரை 2000 ரூபாய். அப்போ 3 மாதம் அப்படின்னு பார்த்தா வருடத்திற்கு 4 முறை வரும், 4×2000 8000 ரூபாய் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணமானது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்பை தற்போது மத்திய அரசின் சார்பாக வெளியிட்டிருக்காங்க. அப்போ தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விவசாயிகளுக்கு 8000 ரூபாய் இனிமேல், அதுவும் தீபாவளியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 2000 அடுத்து 2000 இப்படி 8000 ரூபாய் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்த இருப்பதாக ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு நண்பா. இது விவசாயிகள் மத்தியில் தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தது போல அறிவிப்பானது வெளிவர இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன மாதிரி அறிவிப்புகள் மத்திய அரசு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சிலிண்டர்கள் இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் இந்த நடைமுறை இதுவரைக்கும் வரல அப்படின்னு சொல்லி ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவீ மறந்துடாதீங்க.